கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கிக்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு கடந்த ஆண்டை விட அதிகரித்திருப்பதாக போக்குவரத்துத்துறை சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான சேவைகள் கிடைப்பதன் காரணமாக நீண்ட வழித்தட விரைவு பேருந்துகளின் ஆன்லைன் முன்பதிவை பொறுத்தவரையில் 2022 அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் 4.10 லட்சமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அதாவது 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 5.8 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. இது கடந்த ஆண்டை காட்டி 1,68,748 பேர் கூடுதலாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முன்பதிவு செய்து பயணித்திருப்பதாக போக்குவரத்துத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இது 41% கூடுதலான முன்பதிவு என்பது நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் முன்பதிவிற்கு மாறுவதை பொறுத்தவரையில் பயணத்தை எளிமையாக்குவதுடன் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் போக்குவரத்துத்துறை சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட 41% அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி.